ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங் பொண்ணுடைய பார்ட் 14 தான் பார்க்க போறோம். சரி, வாங்க டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். நேத்து நம்ம பார்த்த எபிசோட்ல எக்கச்சக்க சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா? கடைசியா நம்ம ஹீரோயின் பேய் வேஷம் போட்டுட்டு வில்லனுடைய சிஸ்டம் எல்லாம் திருடி அங்கிருந்த பாடிகார்ட் கிட்ட மாட்டி ஓடவும் முடியாம ஒளியவும் முடியலன்ற மாதிரி அல்லல் பட்டு இருக்க, அது போக இன்னொரு பக்கம் நம்ம பாட்டிமாவுக்கு பாய் ஃப்ரெண்டும் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு இல்லையா, அவங்க அந்த சந்தேகத்துல இருக்கிற. ஃபைனலா நம்ம ஹீரோயின் அம்மாவுக்கு வேற ஒருத்தங்க போன் பண்ணி நான் கொரியால இருக்கேன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் அம்மா தூக்கி வாரி போட்ட மாதிரி சாக்குல இருக்க. சோ கடைசில என்னதான் ஆச்சு? ஹீரோயின் அங்க இருந்து சேஃபா தப்பிச்சிட்டாளா? எல்லாரும் பேரண்ட்ஸ் கிட்ட தான் மேரேஜுக்கு பெர்மிஷன் வாங்குவாங்க. இங்க உல்டாவா பாட்டியம்மாவும் பாய் ஃப்ரெண்டும் லவ் மேரேஜுக்கு தங்களுடைய பசங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாங்களா? ஹீரோயின் அம்மாவுக்கு அந்த ஃபோன் கால் யாரா இருக்கும்? இந்த மாதிரி உங்க எல்லா கேள்விக்கும் இந்த பாட்டுல ஆன்சர் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீன் ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் ஒருத்தனை தான் காட்டுறாங்க. அவன் அவனுடைய ரூம்ல ஏகப்பட்ட சிஸ்டம் வச்சு கீபோர்டு எல்லாத்தையுமே உடைச்சிருவான் போல அப்படி தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஒரு சிஸ்டம்ல நம்ம ஹீரோயின் பாடிகார்ட் கிட்ட போராடிட்டு இருக்கிறது தெரியுது. உடனே நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த பார்ப்பா எனக்கு வேகமா கார்ல ஃபாலோ பண்ணிட்டே போக அவன் இன்னும் அதிகமா ஸ்பீட்ல ஓட்டுறா. உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? பெத்தவ மட்டும் என் கையில கிடைச்சான், மொத டெட் பாடி அவன் மாதிரி ஹீரோ வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டான். அப்புறமா நம்ம ஹீரோயின் ஒரு வழியா அந்த பார்க்ல போய் உட்காந்துட்டாங்க. பேயோசத்துல போறவங்க எல்லாரையுமே பயமுறுத்தி செம வாழ்த்தனம் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து, நான் போலீஸ் ட்ரைனிங்ல கூட இவ்வளவு ஃபாஸ்டா ஓடினது கிடையாது தெரியுமா? ஏன், போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் இப்படி ஓடல, ஆனா இப்ப பாரு என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா அப்படின்னு பாவமா கேட்க அவ சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. மேடம், இதுதான் உங்களுடைய யாரும் கண்டுபிடிக்காத வேஷமா? என்னவோ சொன்னீங்க, என்ன கேமரால கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு. உங்களை அங்க இருந்த பாடிகார்டு ஒருத்தன் பாத்துட்டான் தெரியும்ல, அது போக எவிடன்ஸ் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு என்ன மேடம் சிஸ்டமோட எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், ஐயோ அவன் என்ன பாத்துட்டானா, நான் அவனை பாக்கலையே, சே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது ஹீரோவில, அடியே நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, சில் ப்ரோ எதுக்கு நீங்க இப்ப பயப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப காமா கூலா இருக்கிறான் நம்ம ஹீரோயின். ட்ரக் போத பொருள் கடத்துற ஒரு கேங்ல தான் வில்லன் வளர்ந்துருக்கான். அவனுக்கு நம்ம நினைச்சதை விட பெரிய நெட்வொர்க் இருக்கும் கண்டிப்பா. நான் அதை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், நீ போய் அதுக்குள்ள சிஸ்டம்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ அவன் கர்சீஃப் எடுத்து அவளுடைய ஃபேஸ்ல பூசி இருக்கிற அந்த பெயிண்ட் எல்லாம் தொடச்சு விட்டுறான். நான் உன்ன பேய் மாதிரி எல்லாம் பார்க்க வேணாம், நீ எப்போதுமே எனக்கு ஒரு ஏஞ்சல் தான் அப்படின்னு குட்டி குழந்தைய கேர் பண்ற மாதிரி அக்கறையா பாத்துக்கிறான். சோ ரெண்டு பேரும் கியூட்டா விளையாடிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சீனும் கட் ஆகுது. சோ நீங்க மட்டும்தான் விளையாடுவீங்களா, நாங்களும் விளையாடுவோம்டான்ற மாதிரி போட்டிக்கு பாட்டியும் நம்ம பாய் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா சிரிச்சு பேசிக்கிட்டே நடந்து வராங்க. பாய் ஃப்ரெண்ட் அகைன், உங்க பொண்ணுடைய மிச்ச ஸ்டோரியை சொல்றேன்னு சொல்லி சொல்லவே இல்லையே, இப்ப சொல்லுங்க அப்படின்னு கேக்கும்போது, அவ ஒரு புதுசா வீடு கட்டலான்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் அந்த லேண்ட்ல ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. உடனே தெரிஞ்சிட்டு இது ஏதோ ஒரு மெட்டல்னு சொல்லிட்டு அது அவளுடைய வளர்ச்சிக்கு அடுத்த படிக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, போதும் போதும் இன்னைக்கு கதை அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது, என்னன்னு சொல்லுங்க, அது கோல்டா இல்ல வேற எதுவுமா, சொல்லாம போகாதீங்க என்னுடைய மண்டை வெடிச்சிரும் அப்படின்னு அவங்க பின்னாடியோட சஸ்பென்ஸோடய சாகடான்ற மாதிரி பாட்டி சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். அங்கிருந்து அப்படியே அடுத்தது நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை தான் காட்டுறாங்க. அவ்வளோ சாக்கிங்கா போன்ல பேசிட்டு இருந்தாங்கல்ல, நம்ம கூட யாரா இருக்கும்னு மண்டே போட்டு உடச்சிருந்தோம் இல்லையா, பார்த்தா அது நம்ம ஹீரோயினுடைய அப்பா. சோ யாரெல்லாம் இதை எதிர்பார்த்தீங்க, நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பீங்க, அதான் நம்ம பாட்டியோடைய ஹஸ்பண்ட். அவளுடைய அப்பான்னு தெரிஞ்சதுமே ஹீரோயின் அம்மாவுக்கு நம்பவே முடியல, அப்படி ஒரு ஷாக்கிங்கா இருக்குது, இவ்வளவு வருஷம் எங்கப்பா போனீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், என்னுடைய டிரைவர் அனுப்பி வைக்கிறேன், ரீச் ஆகிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணதும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு தலையே சுத்திருது. அப்படியே வேகமா தம்பிக்காரனுக்கு போன் பண்ண, அவன் தான் தூங்கிட்டு இருப்பானே, அவனால உட்கார கூட முடியல, படுத்துக்கிட்டே சிஸ்டம் யூஸ் பண்ற மாதிரி அவனுக்கு செட்டப் வேற. என்னடா நம்ம அக்கா போன் பண்றாங்க, என்ன கதைன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்து பேசுறான். நம்ம அப்பா எனக்கு போன் பண்ணாரா, இங்க கொரியாவுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்ல, இவனுக்கு அதுக்கு மேல ஷாக் ஆகுது, இதெல்லாம் நிஜம்தானா, என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி கிள்ளி பாத்துக்கிறான். நீ என்னமா இப்படி ஒரு அணுகுண்ட தூக்கி போடுற, எனக்கு மயக்க வர்ற மாதிரி இருக்குது, அவர் வந்தது நல்ல விஷயம் தான், ஆனா எனக்கு ரொம்பவே நர்வஸா இருக்குது அப்படின்னு பதட்டமா இருக்கிறான். நம்மளுடைய அம்மா என்ன பண்ண போறாங்களோ, எதையும் யோசிக்காம அவங்க இஷ்டத்துக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க போற வேகத்துக்கு இப்ப கல்யாணம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பொறுப்பான பிள்ளைய பேச, தம்பிக்காரன் நீ சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் உண்மையா, எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது, நானே வீக் பாடி தெரியும் இல்லையா அப்படின்னு ஏதோ பக்கத்து வீட்டுல உள்ள மாதிரி சொல்லிட்டு கீழே விழுற மாதிரி சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம பாட்டியும் பாய் ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. பாய் ஃப்ரெண்ட், நான் என்ன பிரச்சனை வந்தாலுமே அவன் கூட தான் இருப்பேன், சுனாமியே வந்தாலும் சூறையாடிட்டு போயிருவேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா பேச, இவங்க லவ் வந்து கூட்டிகிட்டே தான் போகுது செகண்ட் பை செகண்ட். அங்கிருந்து அடுத்த சீன்ல ட்ரக் அடிக்ட் ஆன அந்த ஆபீசரை தான் காட்டுறாங்க. அவருக்கு எப்போ வேணாலுமே டெத்துன்ற மாதிரி ஓவர் அடிக்ட் ஆகி தண்ணியை தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் ஹீரோயின் தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா,
அவனும் இவரே மாதிரியே ட்ரக்னு தெரியாம ஒல்லியாகிற அந்த டேப்லெட்டை அதுக்கு மேல அடிக்ட் ஆகிட்டான். அங்கிருந்து அடுத்தது வில்லனை தான் காட்டுறாங்க. அவன் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்க அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது. சின்ன வயசுல ரொம்ப அவனை துன்புறுத்திருப்பாங்க போல, அதெல்லாம் அவனுடைய கண் முன்னாடி வந்து போக அப்படியே சீன் கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுடைய அம்மாவையும் பொண்ணையும் தான் காட்டுறாங்க. இங்க ஹீரோயினுடைய அம்மாவுக்கு அந்த புது பொண்ணு வந்து ஹீரோயினை கொலை பண்ண வந்திருப்பா இல்லையா ஒரு டைம், அது வந்து தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஹீரோயினை கூப்பிட்டு இதை எதுக்கு நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்னமா ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் அம்மா வந்து அப்படியே பாசத்தில் ஹக் பண்ணி அழுறாங்க. அப்படியே சீனு கட் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் அம்மா அந்த புது பொண்ணை தேடி போகிறாங்க. ஹீரோ தூக்கி எறிஞ்சதுனால காயமாகி அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண, அவள் உனக்கு எந்த ஒரு கெட்டதும் பண்ணல தானே அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்கள் கூட சந்தோஷமாக இருந்தேன், உங்கள் பொண்ணு அது எல்லாத்தையுமே கெடுத்துட்டா, அவள் வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே போயிட்டு, அவள் வராமல் இருந்திருந்தா நான் உங்கள் கூட சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு போது, நீ கடவுளுக்கும் உனக்கும் உண்மையாரு, உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நீ என்னுடைய பொண்ணு இல்லைன்னு யார் சொன்னா, நீ என் பொண்ணு தான் அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆகி ரெண்டு பேருமே அழுறாங்க. தாய் பாசம்னா சும்மாவான்ற மாதிரி அங்கிருந்து அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் ஆஃபீஸ் பக்கத்தில் உள்ள பொண்ணுக்கிட்டே ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்ற மாதிரி போட்டு வாங்கலான்ற மாதிரி பயங்கரமாக ஐஸ் வைக்கிறான். நீ க்யூட்டாக இருக்க, சின்ன பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அப்படியே வில்லனை காட்டுறாங்க. அவன் அந்த பாடி கார்டை கத்திய வச்சு கழுத்திலே குத்திட்டான். அப்படி குத்திட்டு, எனக்கு எப்படி நீ பாடி கார்டாக இருக்க முடியும், யாரோ வந்து என்னுடைய கம்ப்யூட்டரை எடுத்துகிட்டு போகிற வர நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கோபத்தை கொட்டிட்டு இருக்க. அப்போ தான் அவனுக்கு ஹீரோயினுடைய அம்மா மேலே டவுட் வருது. அதோட சீனும் கட் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்ச அந்த சிஸ்டமை வச்சு மும்முரமாக ஏதாவது நமக்கு யூஸ்ஃபுல்லான எவிடன்ஸ் கிடைக்குமான்ற மாதிரி தேட, அங்கே பார்த்தீங்கன்னா வில்லனுடைய சின்ன வயசு ஃபோட்டோவும் ஒரு ஆடியோவும் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஹீரோ ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி அதில் யூஸ்ஃபுல்லாக எதுவுமே இல்லை, நீ ஒழுங்காக டோகோ கம்பெனி கிளைண்ட் லிஸ்ட்டை ஷேர் பண்ணு அப்படின்னும் போது, ஹீரோயினும் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் முடிச்சுட்டு வரேன்ற மாதிரி ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு போய் அந்த லேடிக்கு அகெயின் ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்து ஐஸ் வச்சு எப்படியாவது டூகோவில் என்ன தான் நடக்குன்ற மாதிரி தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கரையலை. அடுத்த சீனில் ஹீரோவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு சூப் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது டூகோ கம்பெனியை பற்றி விசாரிக்க அடுத்தது என்ன பண்ணலான்ற மாதிரி யோசித்து, நம்ம ஹீரோ வந்து நான் இன்னைக்கு நைட் ஹெரிட்டேஜ் கிளப்புக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பண்ண மாஸ்டர் பிளான் போதாதுன்னு சொல்லி ஹீரோவும் அடுத்த பிளான் போட ஆரம்பிக்கிறான். ஸோ அடுத்த சீனில் அப்படியே வில்லனை தான் காட்டுறாங்க. அவன் அவனை விட கம்பெனியை தான் உயிராக நினைக்கிறான். அதனாலேயே அந்த சிஸ்டம் திருட வந்தவங்க யாராக இருக்கும் அப்படின்னு அதே நினைப்பில் இருக்க அந்த பாடி கார்டை கூப்பிட்டு, உன்னை ஏமாத்திட்டு போனா அந்த திருடன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பஞ்சராக்க, அவன் என்ன சொல்றானா ஒரு ஃபீமேல் மாதிரி பேய் வேஷம் போட்டுட்டு இருந்துச்சு, அதோடைய ஹைட் வந்து கரெக்டா எப்படி சொல்லணும்னு தெரியல அப்படின்னு யோசிக்க, உடனே நம்ம ஹீரோயின் அந்த சைடு பார்த்துட்டு இவ ஹைட் இருக்கும் அப்படின்னும் போது இவனுக்கு ஒரு டவுட் இருந்து, உடனே ஹீரோயின் அம்மாவுக்கு வேற ஒரு ஸ்ட்ராங் ஹேல் இருக்கா, அவளை கூட தேடிட்டு இருந்தாங்களே, ஒருவேளை நாம்சன் வந்து அவங்க பொண்ணா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி பிரில்லியண்டா யோசித்து அவன் அசிஸ்டன்ட் கிட்ட கன்ஃபார்ம் பண்றான். ஒழுங்கா அவளை பத்தி விசாரிங்கன்ற மாதிரி கேட்க, அவனும் ஆமா அவன் மங்கோலியால இருந்து தான் வந்திருக்கிற, அவர் ரெசியூம்லாம் செக் பண்ணிட்டோம், நாங்கள் இன்னும் அவளை பற்றி விசாரிக்கோம் அப்படின்னும் போது, இல்லை வேணாம் நானே களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த புது பொண்ணை தான் காட்டுறாங்க. அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறா. அவள் ஹீரோயின் அம்மா வந்து பேஸ்ட்டு போனது எல்லாத்தையுமே யோசித்துட்ருக்கேன், நீ என் பொண்ணாகவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னது திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்குது. உடனே ஒருத்தன் வந்து உன்னை யாரோ பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னும் போது, இவளும் நம்மளே யாரா பார்க்க வந்திருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு போக, பார்த்தா அது நம்ம வில்லன் தான். அவன் தீவிரமாக நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிக்க தொடங்கிட்டான். இங்கே வேலை பார்க்குற அந்த பொண்ணு தானே நம்சோன், ஏன்னா நீ தானே இவளை மாதிரி வேஷம் போட்டு கொஞ்ச நாளாக அவங்க வீட்டில் இருந்த, உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நீ உண்மையை என்கிட்ட சொன்னா நான் உன்னை காப்பாற்றுவேன் போலீஸ் கிட்ட இருந்து அப்படின்னு தந்திரமாக கேட்கவும், இதுதான் சரியான டைம் ஹீரோயினை பற்றி எல்லா உண்மையும் போட்டு கொடுத்துரும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் என்ன பேசுறீங்க, இங்கே வேலை பார்க்குற பொண்ணு நம்சோன்லாம் கிடையாது, நான் நம்சோனை நேரில் பார்த்துருக்குறேன், அவள் வந்து இவா கிடையாது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமாக ஹீரோயினை எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. சரி ஓகே, அவள் ஹீரோயின் இல்லைனா நீ எதுக்கு அவளை கத்தியால் குத்த போன அப்படின்னு கேட்டதும், ஓ நீ அவ்வளோ உசாரான்னு யோசித்து, அதுவா அவள் என்ன மதிக்கவே மாட்டான், அந்த கடுப்பில் தான் கத்தியை சொருகிட்டேன், ஒருவேளை அவள் தான் நம்சூனாக இருந்தா உனக்கெல்லாம் சீனே இல்லை, எப்பயோ அவளை கொண்டு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும், ஹப்பாடா நல்ல வேலை இங்கே வேலை பார்க்குற பொண்ணு நம்சூன் கிடையாது அப்படின்ற மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிறான். ஏன்னா அவனுக்கு தான் ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா, அதனால தான். அடுத்த சீனில் பாடி கார்டு ஒருத்தனை தான் காட்டுறாங்க. அவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கானா, அன்னைக்கு வந்து திருடன் எப்படி இவ்வளோ ஹைட்ல இருந்து குதிச்சிருப்பான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் வந்து, என்ன மேன் நீ அன்னைக்கு அந்த திருடனை அடிச்சு கட்டி வச்சிருக்கலாம்ல, நீ ஏன் அவனை தப்பிக்க விட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா உனக்கு தான் காலை அடிபட்டுருக்குல்ல, நானே உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு அந்த பாடி கார்டு கிட்ட ஏதாவது நியூஸ் கலெக்ட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி அவனுக்கு சாக்லேட்லாம் கொடுத்து அப்படியே அதை நம்ம ஹீரோவுக்கும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அவன் என்னுடைய முதலாளிக்கு நான் ஒரு நல்ல பாடி கார்டா இருப்பேன், அதுதான் எனக்கு ஒரு நல்ல அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆமா ஆமா அதுதான் கரெக்ட், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வில்லன் வந்து எங்க இருக்கன்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறான். உடனே இவளும் பாத்தீங்கன்னா அவனை பார்க்க போக, நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லும்போது, போலாமே அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆமா நீ எதுக்கு கொரியன் கத்துக்கிட்டு
உன்கிட்ட, ஏன்னா நீ ஒரு மங்கோலியால உள்ள பொண்ணு தானே, அப்புறம் எதுக்கு உனக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதுவா எனக்கு ஒரு நல்ல கொரியன் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு கொரியன் தெரிஞ்சுக்கணும்ல, அதனாலதான் சியோ அப்படின்னு சொல்ல, அங்க இருந்து அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினுடைய அம்மாவும் டிப் டாப்பா ரெடி ஆகி ஒரு கிளப்புக்கு வராங்க. அங்க பார்த்தா அதே கிளப்புக்கு நம்ம வில்லனும் ஹீரோயினும் வராங்க. நாலு முனை சந்திச்ச மாதிரி ரொம்பவே பரபரப்பா இருக்குது. அதோட பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்ல நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சோ இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் ஐஸ் அவர் ஃபேமிலி. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.